எங்கள் வீச்சு உங்கள் வலிமை. வணக்கம் நேயர்களே, காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறது தமிழ்நாடு அரசு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் பேசிய போது, பண்பாட்டின் முகவரியாக இருந்த தமிழ்நாடு தற்போது முதலீட்டாளர்களின் முகவரியாக மாறப்போகிறது என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்து பேசியிருக்கிறார். கொரோனா காலத்தில் இந்திய தொழில்துறை கடும் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் 30 லட்சம் கோடி இலக்கை நிர்ணயித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. இந்த இலக்கை எப்படி தமிழ்நாடு எட்டி பிடிக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதேபோல தொழில் நிறுவனங்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு மற்ற மாநிலங்களும் கடும் போட்டி போடும் நிலையில் தமிழ்நாடு இந்த சூழலை எப்படி கையாளப் போகிறது என்ற கேள்வி பிரதானமாக எடுக்கிறது. அதை தவிர்த்து சரியான அணுகுமுறை, மெய்யான ஒற்றை சாளர முறை என்று தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருப்பது எந்த அளவில் நடைமுறை சாத்தியத்திற்கு உட்பட்டது என்பன போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. இந்த கேள்விகளின் அடிப்படையில் இன்றைய காலத்தின் குரல் பயணிக்க இருக்கிறது, விவாதிக்கலாம். நம்மோடு நால்வர் சிறப்பு விருந்தினர்களாக இணைகின்றனர். திமுகவில் இருந்து செய்தி தொடர்பாளர் முனைவர் சபாபதி மோகன், இந்திய உற்பத்தியாளர் சங்க கூட்டமைப்பின் திரு ரகுநாதன், கணக்கு தணிக்கையாளர் திரு ஜி சேகர், மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் வெங்கடேஷ் ஆகியோர் இணைகின்றனர். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல்ல திரு ரகுநாதன், உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார். பொதுவாக தமிழகம் தொழில் வளர்ச்சியில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்தான். இருந்தாலும் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி அப்படின்னு திரு ஸ்டாலின் சொன்னதற்கான பொருள் என்னன்னு பார்க்குறீங்க? இது வந்து ஒரு முழக்கம். என்ன முழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து தொழில் மாநிலம்ன்றதுல சந்தேகம் இல்லை. இன்றைக்கு முதலீடு ஈர்ப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், பிசினஸ் டல்லாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதிரி நேரத்தில் ஏற்கனவே தமிழகத்தில் இயங்கிட்டு இருக்கிற சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்கின்றன. இதை பற்றி ரொம்ப கவலையோடு இருக்கிற நேரத்தில் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு அல்லது இந்த முதலீட்டாளர்கள் ஈர்ப்புன்றது எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நம்பிக்கை ஒளியாக அமையுது. ஏன் இது இங்க வராங்க அல்லது வர்றதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு பார்ப்போம். கடந்த ஆண்டுகள்ல நம்ம பார்த்திருக்கோம், இந்த ஜிம் அப்படின்ற இதுல 2.5 லட்சம் கோடிகளை பார்த்திருக்கோம், 3.5 லட்சம் கோடிகளை பார்த்திருக்கோம். ஆனால் இன்று நேற்று விதைக்கப்பட்ட விதையானது பன்முகத்தன்மை உள்ளது. இதுல சில ப்ராஜெக்ட்ஸுகள் அந்த காலகட்டத்தில் நடந்ததாக இருக்கும், இப்பொழுது அதனுடைய பயனை நம்ம அறுவடை பண்றதா இருக்கலாம். சில இனிமேல் 2-3 வருடங்கள் கழித்து 5 வருடங்கள் கழித்து டெவலப் ஆகக்கூடிய டெக்னாலஜிஸுக்கும் சில ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கும் உதவுறதுக்கு உண்டான செயல்முறைகளை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம வந்து ஒரு மிக கடுமையான ஒரு காலகட்டத்தை 70-75 நாட்களாக சந்திச்சுட்டு வந்திருக்கோம். அதுதான் 2ம் அலையின் கோர தாண்டவம். அந்த தாண்டவத்தை கையாண்ட விதம் தமிழக அரசின் பேர்ல ஒரு நம்பிக்கையை நிறைய பேருக்கு வளர்த்திருக்கு. அகில இந்திய அளவுல ஆக்சிஜன் தட்டுப்பாடுனால மக்கள் திணறிக்கிட்டு இருந்த பொழுது, இறந்து கொண்டிருந்த பொழுது, தமிழகம் மட்டுமே அந்த ஆக்சிஜன் இழப்பு இல்லாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப இத பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்க, வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாட்டில இருக்கிறவங்களும் அல்லது உள்ளூர்லயே மிகப்பெரிய அளவுல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் இந்த மாநிலத்தை உற்று பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இது. அந்த நேரத்துல செயல்படக்கூடிய அதிகாரிகளை நம்ம பார்த்தோம்னாக்க கண்டினியூட்டியை கொண்டு வந்துட்டாரு மாண்புமிகு முதலமைச்சர். இந்த தொழில்துறையை சார்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் மிஸ்டர் முருகானந்தம் ஆகட்டும் அல்லது நீரஜ் மிட்டல் ஆகட்டும் அல்லது புதுசாக இங்க வந்திருக்கிற ஜெயஸ்ரீ முரளிதரன் ஆகட்டும், பங்கஜ்குமார் பன்சல் ஆகட்டும், இவங்க வந்து ஒரு நல்ல எஃபிஷியன்ட் டீம். இந்த டீமை வழி நடத்தக்கூடிய திரு இறையன்பு, மற்றபடி இவங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை வகுக்கக்கூடிய திரு தங்கம் தென்னரசு, இவை அனைத்திற்கும் மகுடம் வைத்த மாதிரி
முதல்வருடைய தொலைநோக்கு பார்வைகள். நிச்சயமா இந்த முதலீடுகளை எல்லாம் நம்ம வரவேற்கிறோம். ஒரு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய நிலை கூட இப்ப இருக்கிறதா, நிறைய நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள்லாம் உங்கள்கிட்ட மருந்து இல்லாம மற்ற இடங்கள்ல இருந்து வெளிப்படுது. இதே மாதிரி கடந்த காலங்களையும் ஒப்பிடுறாங்கல்ல, இப்ப கடந்த அதிமுக ஆட்சியில 2015 ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க, 2.42 லட்சம் கோடிக்கான முதலீடு இங்க வரப்போகுதுன்னாங்க. அதற்கு பிறகு 2019 அப்ப முதலமைச்சரானது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்தது, 3.43 லட்சம் கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது அப்படின்லாம் நிறைய பார்த்தோம். இப்ப இந்த முன்னெடுப்புங்கிறது அதெல்லாம் வந்து பொய்யாகி போனது, அது ஒரு மாயமான காட்சி அப்படின்னு கூட இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்ப விமர்சிச்சாரு. இப்ப இந்த அரசு முன்னெடுக்கக்கூடியதை எந்த அளவுக்கு நம்பிக்கை தரக்கூடியதா இருக்கு, புத்துணர்வு தரக்கூடியதா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த விமர்சனங்களையும் இதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது முதல் அடிதான் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம், இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்டென்ட். இதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கம்பெனி கவர்மெண்ட் உடைய சேர்ந்து பேசி இதை எப்படி செயல்முறை ஆக்கலாம்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஃபீசிபிலிட்டியை கொண்டு வந்து ஃபினான்சியல் க்ளோசர்ஸ் கொண்டு வந்து இடத்தை அக்கியர் பண்றது, அப்ப பூமி பூஜை. அதுக்கு அடுத்தது அதற்கு தேவையான கட்டமைப்பு உருவாக்குறது, சாம்பிள் ப்ரொடியூஸ் பண்றது, ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுன்றது மூன்றாவது கட்டம். இப்போ இந்த கடந்த 2 வருடங்களாக கொரோனாவினால நிறைய தாக்கங்கள் அகில உலக அளவில் நடந்திருக்கு. இந்த நேரத்துல எதிர்பார்த்த சில முதலீடுகள் வராமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். புதுசான டெக்னாலஜிகள் இப்போ உருவாகிட்டு இருக்கிற மாறுதல்கள் இருக்கலாம். இப்போ இதுல நம்ம எப்படி வேறுபட்டிருக்கிறோம், இப்போ நேற்றைய அறிவிப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர் வெறும் எம்ஓயு கையெழுத்து போடுறதோட நின்றுல, அவர் என்ன பிரகடனப்படுத்துறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல ஒண்ணு சொல்றார், நான் வந்து இப்ப நான் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு வெப்சைட்டு ஒன் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் 2.0 ஒரு வெப்சைட்டை கிளியர் பண்றார். அது ஏற்கனவே இருந்தது, 1.0 இருந்தது, இப்ப 2.0 கொண்டு வந்திருக்கோம். மெய்யான ஒற்றைச்சாளர முறைன்னு அதை சொல்றாங்க. அதுல என்ன நம்ம கொண்டு வரோம், ஒரு வெளிப்படை தன்மையை கொண்டு வரோம். முந்தி வந்து 42 சர்வீசஸ் இருந்தது, இப்ப 100 சர்வீசஸ் ஆயிடுச்சு. 14 டிபார்ட்மெண்ட் இருந்தது, 24 டிபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. இப்ப வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க அந்த வெப்சைட்ல. இப்ப அது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப நான் தொழில் தொடங்குறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து அதுல லாகின் பண்ணி நான் என்னுடைய அப்ரூவல் ப்ராசஸ் ஆரம்பிச்சேன்னா, நான் யாரையும் நேர்ல போய் பார்க்க வேண்டியதில்லை, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபைல தூக்கிட்டு அலைய வேண்டியதில்லை, இடைத்தரகர்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்கெங்க இருந்து எனக்கு அப்ரூவல் வருமோ அது அந்த வெப்சைட்ல வெளியேதான. அதிமுக ஆட்சியிலேயே சொன்னாங்க, அப்ப இருந்த தொழில்துறை அமைச்சர் MC சம்பத்தும் இதே உறுதிமொழிகளை கொடுத்தார், ஒற்றைச்சாளர முறை கடைபிடிக்கப்பட்டது. அப்ப பெரிதா நம்பிக்கை வரல, அப்ப வராத ஒரு நம்பிக்கை இப்ப வருதுன்னா என்ன காரணம்னு கேக்குறேன் உங்களுக்கு. வலிமையான தலைமை, அது ஒண்ணுதான் காரணம். கடுமையாக உழைக்கக்கூடிய முதல்வர், தொலைநோக்கு பார்வை, வலிமையான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இட் இஸ் ஆல்வேஸ் த ஹோப். முந்தி வந்து இந்தியா மொத்தத்திலேயே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். இப்ப தமிழகத்துல பீஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அவர் பிரகடனப்படுத்துறாரு. பீஸ் ஆஃப் என்ன, நிம்மதியாக தொழில் பண்ணலாம் வாங்க, எந்த விதமான கவலையும் இல்லாமல் உங்க தொழிலை மட்டுமே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு வராம நான் பாதுகாத்து தரேன்றது. இது அதுலயே தெரியுது பாருங்க, அவங்க ஆண்டு காலத்துல நம்ம சைன் பண்ண ப்ராஜெக்ட்ஸ இவர் நேத்து தொடங்கி வைக்கிறாருனாலே இவர்கிட்ட அந்த விண்டிக்டிவ் பாலிடிக்ஸ் இல்லைன்றதுதானே ப்ரூவ் ஆகுது. அப்ப இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதுல வெளிப்படுதுன்னு சொல்றீங்க. தொடர்ந்து பேசலாம் திரு சேகர். திரு ரகுநாதனுக்கு தெரியக்கூடிய அந்த நம்பிக்கை வெளிச்சம் உங்களுக்கு தெரியுதா? அதாவது முதல்வர் கொண்டு முதல் முகவரியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படின்னு சொல்றது வரவேற்கத்தக்க ஒன்று. தமிழகத்தில் பிறந்து தமிழகத்திலே வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு குடிமகனா சொல்றேன், இது நல்ல ஒரு இது. ஆனா இதுல வந்து நிறைய அவங்க பிராக்டிக்கலா சேலஞ்சஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், டிட்கோல இருந்து லேண்ட் அலாட் பண்றாங்க. இப்ப இத கவர்மெண்ட் வந்து டிட்கோல இருந்து பப்ளிக் அக்யூசிஷன் பண்ணி சிட்கோல இருந்து டிட்கோல இருந்து லேண்ட் அலாட்மென்ட் பண்ணும்போது சிட்காட்ல இருந்து லேண்ட் அலாட் பண்றாங்க. இப்ப இந்த லேண்ட் அலாட் பண்ணும்போது என்ன ஆறதுன்னா, இந்த MSME செக்டர்லாம் லேண்ட் அலாட் பண்ணும்போது அவங்க ஒரு வேற ஒரு பினான்சியரை பார்த்து அதுக்கு லோன் வாங்கி பண்ண வேண்டியிருக்கு. இதற்கு தமிழக அரசே வந்து அந்த லேண்டுக்குரிய கடனா கொடுத்து, அதே இவங்க வெளியில போய் 9% 9.5% கடனா வாங்குறத இவங்க லேண்ட் அலாட் பண்ணும் போதே இது ஒரு லோன் அலாட் பண்ணிட்டு இத்தனை வருஷத்துக்குள்ள நீங்க ரீபே பண்ணணும், 9.9% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இவங்களே கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த தொழில வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த லேண்ட்ல செய்யக்கூடிய முதலீடு வந்து குறையும் போது
அவங்களுக்கு வந்து அந்த பக்த தளவாடங்கள்ல கொள்ளக்கூடிய முதலீடுகள் நல்ல வசதியா இருக்கும். ஏன்னா லேண்ட் வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டு நீங்க உடனே பணம் கட்டுங்க, மூணு மாசத்துல பணம் கட்டுங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இத கூடிய சில நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் தீர்த்து வைக்கணும். ஏன்னா எண்ணங்கள் நல்லா இருக்கும் போது அந்த எண்ணங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய பாதைகளும் சுலபமாக இருக்க வேண்டும். அவர் சொன்ன மாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் த பிசினஸ்ங்கிற மாதிரி பீஸ் ஆஃப் டூயிங் த பிசினஸ்ங்கிறது நல்ல கான்செப்ட். ஆனா அந்த பீஸ் ஆஃப் டூயிங் த பிசினஸ் எப்ப வரும், எனக்கு ஒரு டென்ஷன் இல்லாம, சரி எனக்கு அரசாங்கம் அவங்களே லேண்ட வந்து எனக்கு வந்து செக்யூரிட்டியா வச்சுக்கிட்டு அவங்களே கடன் கொடுத்துட்டாங்க, நான் ஒன்லி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டுக்கு மாத்திரம்தான் இல்ல ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு மாத்திரம்தான் வெளிய பேங்க்ஸ்கையோ பினான்சியல் கடனுக்கு போடும், இப்ப இந்த லேண்டுக்கும் நான் கடன் வாங்கி அதை அந்த மாநில அரசுக்கு அந்த சிப்காட்டுக்கு கொடுக்கணுங்கும் போது அது ஒரு அடிஷனல் கமிட்மெண்ட் ஆகுது. இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்ல போறேன். கடந்த 10 ஆண்டு 20 ஆண்டுகள்ல பார்த்தத தமிழ்நாடுல இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்தாலும் சில நடைமுறை சிக்கல்னால தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு ஷிஃப்ட் ஆச்சு. இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்கேயிருந்து பாத்தீங்கன்னா சூலூர்பேட்டையில இதுல ஷிஃப்ட் ஆச்சு, இன்க்ளூடிங் ஒரு எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஷிஃப்ட் ஆச்சு. ஏன்னா இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் இல்லாம பாத்துக்கிட்டாங்கன்னா இது ஒரு நல்ல திட்டமா அமையும். வெளிப்படையான அணுகுமுறை மெய்யான ஒற்றைச்சாளர முறை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க லேண்ட் குறிப்பிட்ட அந்த சிக்கல் எல்லாம் சொல்றீங்க, இருந்தாலும் தமிழ்நாடு அரசு ஒரு வாக்குறுதி கொடுக்குதுல, அடுத்த 10 ஆண்டுகள்ல 30 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு இலக்கு நிர்ணயிக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி இலக்கோட பயணிக்கும் போது இந்த சிக்கல்களை எல்லாம் தமிழக அரசு களைஞ்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரல. நான் இலக்கு நான் முதலே சொல்லிட்டேன், எண்ணங்களும் இலக்குகளும் சரியாக இருக்கிறது. அந்த எண்ணங்களும் இலக்குகளும் சரியா இருக்கும் போது அதுக்கு இண்டஸ்ட்ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்கணும். இப்ப வந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளாக மத்திய அரசிலும் சரி மாநில சதரி நீங்க வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை தவிர எம்எஸ்எம்இ செக்டரை டெவலப் பண்ணாதான் வாழ்வாதாரங்கள் கூடும். ஸ்மால் அண்ட் மீடியம் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் செக்டரை இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா இந்த கண்ட்ரில கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கமே even for the tax and other contribution பாக்கும்போது கிட்டத்தட்ட வந்து 46% கலெக்ஷன் வந்து இந்த unorganized small sector லேந்து வருது. நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன், தமிழகத்தை பொறுத்தவரை எந்த ஃபெசிலிட்டி கொடுத்தாலுமே மக்கள் வந்து பெஸ்டா யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், மத்திய அரசாங்கத்தோட லேட்டஸ்டா முத்ரா லோன் சொல்லும் போது நேற்றுக்கு வந்து பிரஸ் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க, கொடுக்கப்பட்ட இந்த 2 ஆண்டுகள் பணத்துல வந்து கிட்டத்தட்ட 120,000 கோடியில வந்து 63,150 கோடி 6,41,000 கோடியில 63,150 கோடி தமிழகத்துல தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 11,29,000 அக்கௌண்ட்ல 1,20,00,000 அக்கௌண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டுலதான். சோ இங்க இருக்கிற மக்கள் வந்து அரசாங்கம் அது மத்திய அரசாங்கமா இருக்கட்டும் மாநில அரசாங்கம் கொடுக்கிற திட்டங்களை எடுத்துக்கிட்டு அதுல முன்னேறணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கிறவங்க, இது வந்து இன்னைக்கு இல்ல. அதனாலதான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல தமிழ்நாடு வந்து மேனுபேக்சரிங் செக்டர்ல நல்ல குரோத்ல இருந்துச்சு. இப்பயும் நான் உதாரணத்துக்கு எடுத்து சொல்ல போனேன்னா ஈவன் ஜிஎஸ்டி வரி வந்ததுக்கு அப்புறம் கூட தமிழ்நாடு குரோத் வந்து ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஈவன் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல 9-23% சம்டைம் 24% வரைக்கும் போயிருக்கு. அப்ப வந்து இங்க இருக்கிற மக்கள் அரசாங்கம் கொடுக்கிற திட்டங்கள்ல எடுத்துக்கிட்டு வளர்ச்சி பாதையில சேவை செய்யணுங்கிறதுக்கு வந்து யாருமே வந்து கவலைப்பட்டதுல அது ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு தயாரிருக்காங்க. ஆனா அரசாங்கம் கொடுக்கும் போது அது சரியான விதத்துல உடனடியாக காலத்தில் கிடைக்க வேண்டும். அது எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனா இருக்கட்டும் அல்லது வாட்டர் கனெக்ஷன் இருக்கட்டும் அல்லது பொல்யூஷன் போர்டு கண்ட்ரோல் கனெக்ஷனா இருக்கட்டும் எல்லாவித கிளியரன்ஸும் வந்து டயத்துல கிடைக்கலனா ஒரு இன்வெஸ்டர், ஏன்னா இன்வெஸ்டர் பணத்தை வந்து கடன் வாங்கி போட்டுட்டாங்கன்னா எந்த பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனும் நீ ஃபேக்டரி ஆரம்பிக்கல ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலன்னு வெயிட் பண்ணாது. உங்க இன்னைக்கு காலையில பணம் ரிலீஸ் பண்ணிட்டா நாளை காலையில வந்து ஒரு நாள் வட்டி எனக்கு டெபிட் ஆயிடும். அப்ப எந்த ஒரு கிளியரன்ஸுக்கும் அரசாங்கத்துடைய செயல்கள் முட்டுக்கட்டா இல்லாம இருந்துச்சுன்னா இது ஒரு நல்ல திட்டம் தமிழகத்துக்கு வளர்ச்சி தருங்கிறதுல நம்பிக்கை இருக்கு. சரி, கடந்த அதிமுக ஆட்சிக்கும் இப்ப உள்ளதுக்கும் நீங்க எப்படி வேறுபாடு பாக்குறீங்க? நீங்க தொடக்கத்திலே ஒரு விஷயத்த சொன்னீங்க, 10 ஆண்டுகளா ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க. 10 ஆண்டுகளா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். சென்ற 10 ஆண்டுகள்ல வந்து தமிழ்நாடுல வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி
நீங்க திட்டங்கள் நல்லா இருக்கு, இன்னைக்கு குழந்தையோட ஹார்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, பாடி நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா இந்த குழந்தைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்க வேண்டியது நிர்வாகத்தோட கடமை. செயல்களை திட்டங்கள் வரலாம், புதிய குழந்தை இருக்கட்டும், நான் 10 வயசு குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கேக்குறேன். இல்ல இல்ல, திட்டங்கள் செயல்களாக மாறவில்லை என்றால் திட்டங்கள் பேப்பர் திட்டங்களாக தான் இருக்கும். அது வந்து அவ்வளவு சுலபம் இல்ல. அதுக்கு வந்து அவங்க கொடுத்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மானிட்டரிங் இருக்கணும், சப்போர்ட்டிவ் இருக்கணும், அனைத்து இருக்கணும். அஷூரன்ஸ் கொடுக்கறாங்க, அஷூரன்ஸ் நடந்து முடிஞ்சு வந்தா எந்திரிச்சு நின்னு சல்யூட் அடிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். சரி, திரு சபாபதி மோகன், முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு அப்படிங்கிற முழக்கம் உண்மையிலே எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் தரும் அப்படின்னு நம்பிக்கை கொள்ளலாம்? அனைவருக்கும் வணக்கம். எந்த அடிப்படையில் நம்பிக்கை என்று சொன்னால், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அமைத்த பொருளாதார வல்லுநர் குழு, ஜீன் ரீஸ், எஸ் எஸ் டஃபோலா, மாண்புமிகு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள், மாண்புமிகு ரகுராம் ராஜன் அவர்கள், மதிப்பிற்குரிய நாராயணன் போன்றவர்கள் இந்த பொருளாதார வல்லுநர் குழுவை அமைத்து அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்ட அரசியல் பெருந்தன்மை, ஆலோசனை வழங்குங்கள் என்று அந்த வல்லுநர் குழுவை பார்த்து கேட்டு அன்றைக்கு அவர் ஆற்றி இருக்கக்கூடிய உரை அல்ல, நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், ஒரு மேக்னா கார்ட்டா என்று சொல்லுவதை போல, தமிழ்நாட்டில் இயற்கை வளம் இருக்கிறது, சீரான உட்கட்டமைப்பு இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது, உலகமறிந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது, உலகின் பல்வேறு இடங்களில் உயர்ந்த பதவிகளில் அறிவு சக்தியாக தமிழர்கள் இருக்கிறார்கள், எனவே இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு சாதிப்பதற்கு ஆலோசனை வழங்குங்கள் என்று சொன்ன அந்த அரசியல் பெருந்தன்மை ஒன்று. மற்றவர்கள் சொன்னதை போல, நண்பர் ரகுநாதன் அவர்கள் சொன்னதை போல, டிரான்ஸ்பரன்சி டு தி கோர், வெளிப்படைத்தன்மை, கன்சென்சஸ், அனைவரையும் அழைத்து பேசக்கூடிய அந்த கூட்டு முயற்சி, அக்ரஸிவாக எதையும் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம். நான் ஒன்றை சொல்லுகிறேன், மதிப்பிற்குரிய சேகர் அவர்களுக்கும் அன்பிற்கினிய வெங்கடேஷ் அவர்களுக்கும் ரகுநாதன் சார் அவர்களுக்கும் சொல்லுவது, மாண்புமிகு தமிழக முதல்வர் முதலமைச்சர் பதவி என்பது எம்கே ஸ்டாலின் என்ற தனிநபர் அல்ல, இது ஒரு கூட்டு பொறுப்பு என்று சொல்கிறார். நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தணிக்கையாளர் மாண்புமிகு சேகர் அவர்களையும் அன்பிற்கினிய வெங்கடேஷ் அவர்களையும் கேட்பது, நீங்களும் சேர்ந்து அந்த ஆலோசனைகளை வழங்குங்கள், நீங்களும் சேர்ந்து இந்த தொழில்துறையிலே முன்னேறுவதற்கான அந்த சூழ்நிலைகளை ரகுநாதன் போன்றவர்கள் அந்த சிறு குறு அந்த கட்டமைப்பிலே இருக்கக்கூடிய அந்த தொழிற்சங்கத்தை சார்ந்த அமைப்பினை சார்ந்தவர்களாம் சேர்ந்து வழங்குங்கள். ஆலோசனைகள் தானே சொன்னார், இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு, இதையெல்லாம் கலந்துட்டா சரியா இருக்கும் அப்படின்னு. நிச்சயமா அந்த ஆலோசனைகளை நான் உடனே குறிச்சு வச்சிருக்கேன். நேற்றைக்கு பேசுகிற பொழுது தென் தமிழகத்தில் தனியாக ஒரு ஆட்சி அமைப்பு வேணும்னு ஒருத்தங்க சொன்னாங்க. அது போல இன்னும் பல ஆலோசனைகள் சொல்லுகிற பொழுது அந்த ஆலோசனைகள் இன்றைக்கே முதலமைச்சருடைய அவர்களுடைய கவனத்திற்கு அது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட ரகுநாதன் அவர்கள் சொன்னாங்க, நீங்க சிறு குறு தொழில் இது வந்து நலிந்திருக்கிறது என்று சொன்ன பொழுது அது குறித்து நாம் விவாதிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்கள் ஆலோசனைகளை வழங்குங்கள், அந்த ஆலோசனைகளை வழங்குங்கள் என்று சொல்றார் பாருங்க, அதுதான் அடிப்படை நம்பிக்கை தருகிறது. நான் 10 ஆண்டுகளில் என்ன நடந்தது என்று நான் கேட்க விரும்பவில்லை, ஆனால் 2006-2011 ஆட்டோமொபைல் ஹப் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, அசோக் லைலண்ட் திமுக காலத்துல, ரெனால்ட் நிசான் திமுக காலத்துல, ஹூண்டாய் திமுக ஆட்சியில, ஹீரோ திமுக ஆட்சியில, அது போல மகேந்திரா திமுக ஆட்சியில, இது சார்ந்த எம்ஆர்ஓ டயர், டொஷிபா, அப்போலோ டயர் என்று சொல்லக்கூடிய அந்த உதிரி பாகங்கள் திமுக ஆட்சியில. நான் பெரிய பட்டியல் வைத்திருக்கிறேன் நேரமில்லை நெறியாளர் அவர்களே, முக்கியமான செய்தியாக மட்டும் நான் சொல்லுகிறேன். இவற்றையெல்லாம் சாதித்திருக்கக்கூடிய அரசு இன்றைக்கு ஒரு நல்ல தலைமை, ஒரு பொறுப்புணர்ச்சியோடு பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிற தலைமை, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள், நீங்க ஒரு தலைமைக்கு இருக்கிற சிறப்பு அந்த அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பது, அமைச்சர்களை தேர்ந்தெடுப்பது, அவர்களோடு உறவாடுவது,
இன்னும் சொல்ல போனால் மதிப்பிற்குரிய சேகர் அவர்களானாலும் மதிப்பிற்குரிய வெங்கடேஷ் ஆனாலும் மதிப்பிற்குரிய ரகுநாதன் ஆனாலும் உங்கள் ஆலோசனைகளை வழங்குங்கள். ஊர் கூடி தேர்ந்தெடுப்போம். 83,482 பேருக்கு வேலை வாய்ப்பு என்ற திட்டம், 49 திட்டம், 30,000 கோடி இன்றைக்கு நேற்றைக்கு கையெழுத்தாயிருக்கிறது. 74 நாட்களில் இன்னும் நிறைய காலம் இருக்கிறது. உங்களை போன்ற அறிஞர்களுடைய ஆலோசனைகளை ஏற்று கட்டாயம் பண்பாட்டின் முகவரியாக இருக்கிற தமிழ்நாடு முதலீட்டாளர்களின் முகவரியாக தெற்காசியாவில் முதலீடு செய்வதற்கு மிகச்சிறந்த தலம் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை. நாம் எல்லோரும் சேர்ந்து நிச்சயமா அது ஒரு கூட்டு முயற்சி, நம்பிக்கை வெளிப்படுத்துறீங்க. தம்பி தமிழரசனும் சேர்ந்து, இந்த தொலைக்காட்சிகளும் சேர்ந்து, ஊடகங்களும் சேர்ந்து எல்லோரும் உருவாக்குவோம். நிச்சயமா தமிழகத்தின் வளர்ச்சி முன்னேற்றம் அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்ல, கூட்டு முயற்சி தான். ஆனா இப்ப ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்கல்ல சிலர், இப்ப கடந்த ஆட்சி காலத்துல அதாவது அதிமுக ஆட்சியில இருக்கும் போது அவங்களும் இதே மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க, நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. நான் முதவே திரு ரகுநாதன் கிட்ட கேட்டேன், 2.42 லட்சம் கோடி 2015, அப்புறம் 3.43 லட்சம் கோடி, 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், தென் மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட அளவு தொழில் வளர்ச்சிக்கான முக்கியத்துவம், எளிமையான ஒரு அணுகுமுறை, ஒற்றைச்சாளர முறை, வெளிப்படையான தன்மை, இதெல்லாம் நிறைய சொன்னாங்கல்ல. இப்ப நீங்க சொன்ன எல்லாவற்றையுமே கடந்த அதிமுக ஆட்சியும் சொன்னாங்க, அதுல இருந்து நீங்க எப்படி வேறுபட்டு நிப்பீங்க? அவங்க சொல்லும் போது நீங்க மாயமான் காட்சின்னு விமர்சனத்தை முன் வச்சீங்க, இப்ப நீங்க சொல்லும் போது மட்டும் வேற அரசியல் தலைமை உறுதியா இருக்கு, அதிகாரிகள் சிறப்பா நியமனம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கறது மட்டும் போதுமான அளவுக்கு நம்பிக்கை கொள்ள முடியுமா? இல்ல, நல்ல கேள்வி, இதுக்கு ஒண்ணு விரிவான பதில் தேவையில்லை. இந்த 10 ஆண்டு காலத்துல அதிமுக சார்பாக யாரும் இல்லை இதை மறுத்து சொல்வதற்கு. இந்த 10 ஆண்டு காலத்தில் என்ன சாதித்திருக்கிறார்கள் என்று நாளைக்கு கூட அவங்க சொல்லலாம். 10 ஆண்டு காலத்தில் நாங்கள் இத்தனை தொழிற்சாலைகள் கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப நான் மேலோட்டமாக சொன்னேன், ஆட்டோமொபைல் ஹப் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சென்னை. ஆனா இப்ப அப்படி இல்லை, எல்லா மாவட்டங்களும் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இன்னும் சொல்ல போனால் பன்முகத்தன்மை கொண்ட வளர்ச்சி, அப்படி எல்லாவற்றிலும் ஒவ்வொரு நீங்க ஒவ்வொருத்தருக்கும் மானியம் கொடு, ஸ்டார்ட் அப்ல மானியம் கொடுக்கும் போது சரி, தொழிலதிபர்கள் வருகிற பொழுது இந்த தொழிற்சாலை அதுல நீங்க ஒரு வீடியோ போட்டு காட்டி இத்தனை பேருக்கு வேலைன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு வார்த்தைகள் தான், பொறுத்திருந்து பாருங்கள் தமிழரசன் அவர்களே என்பதை மட்டும் நான் சொல்லுகிறேன். சரி, பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன தமிழகத்தின் வளர்ச்சிக்கான அடுத்த கட்டம் இருக்க போகுதுன்னு. தொடர்ந்து திரு வெங்கடேஷ், இப்ப அடுத்த 10 ஆண்டுகள்ல 30 லட்சம் கோடி முதலீட்டுக்கான இலக்கு என்ற விஷயங்களை எல்லாம் முன் வச்சு முதலீட்டாளர்களின் முதல் முகவரி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க, அதற்கான சூழல் சாத்தியம் தமிழ்நாட்டில் இருக்கா உங்க பார்வை? நிச்சயமாக சூழல் சாத்தியம் எல்லாமே கொண்டிருக்கக்கூடியதுதான் தமிழகம். மிக அதிகமாக தொழில்துறை வளர்ச்சியில ஆர்வம் காட்டக்கூடியதுதான் தமிழகம். நான் சொல்ல இது வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சி என்று இல்லைங்க சார். நீங்க தொடர்ச்சியாக நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அந்த புது புத்தாக்க முறை, அதே சமயத்தில் இங்கே தொழிலை செய்வதற்கு காட்டக்கூடிய ஆர்வம் என்று ஒரு பக்கம், இங்க இருக்கக்கூடிய சமூகங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள், தொழிலதிபர்கள் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள், நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியை பெறக்கூடியவர்கள், அதெல்லாமே இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு இணையாக அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருக்கும் பொழுது புதிய புதிய தொழில்கள் இங்கே வருவது என்பது, நீங்க 20 ஆண்டுகளாகவோ இல்ல 25 ஆண்டுகளாகவோ நான் பார்த்தவரை பார்த்தீங்கன்னா, நீங்க தொடர்ச்சியாக அதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு தமிழகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. அது வேற நிறுவனங்களாக இங்கே வந்து பரிணமித்திருக்கின்றன, பல்வேறு இடங்கள் உருவாகியிருக்கின்றன. நமக்கு வந்து திரு சபாபதி மோகன் அவர்களுக்கு நிச்சயமாக என்னுடைய ஒரு பணிவான ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, நான் சொல்வது எல்லாமே நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள், நான் வேற எதையுமே நான் சொல்ல போறதில்ல. சில யதார்த்தங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, இப்ப தமிழகத்துல நீங்க போனமும் சரி, அதுக்கு முன்னாடி சரி, ஒரு 3 லட்சம் கோடி முதலீடுகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா என்னன்னா, இதுல ஒரு அடிப்படை சிக்கல் இருக்கு. இப்ப இன்னைக்கும் நம்ம வந்து பேசும்போது 1000 கோடி இதெல்லாம் நம்ம பேசுறோம், அந்த எண்கள் எல்லாம் நமக்கு உண்மையிலேயே பெரிய கவர்ச்சிகரமாக இருக்கின்றன, அது ஏற்படுத்தக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் கவர்ச்சிகரமா இருக்கின்றன. ஒரு சிறு ஒரு சின்ன புள்ளிவரத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப உதாரணமாக மகாராஷ்டிரால இதே மாதிரி தொழில் வேலை வாய்ப்புக்காக ஒரு சமிட் ஒண்ணு நடந்தது 2016ல். அதுல வந்து கிட்டத்தட்ட 800 நிறுவனங்கள் வந்து கையெழுத்திட்டன. ஆனால் இப்போது பாத்தீங்கன்னா 175 நிறுவனங்கள் தான் அவர்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கட்டுமானத்தை முடித்துவிட்டு அவர்கள் வந்து இப்பதான் அந்த பிளான்ட் எல்லாம் தொடங்குவதற்கான ஒரு முயற்சியில இருக்கிறாங்க. இது வந்து 2016 போடப்பட்ட மகாராஷ்டிரா சமிட்ல போடப்பட்ட ஒப்பந்தங்கள் வந்து
இப்பதான் வேலைக்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் கழித்து தான் இன்னைக்கு வந்து அதெல்லாம் நடைமுறைக்கு வருகின்றன. அப்போ நமக்கு வந்து ஏன் இந்த இந்த புள்ளிவரத்தை நான் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், இப்போ நாம போடக்கூடிய எந்த ஒரு புதிய முதலீட்டு தொழில், அதாவது ஒண்ணு எக்ஸிஸ்டிங் தொழில கூடுதலான ஒரு ஒரு எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம், ஒரு புதுசான பிரிவுகள் அல்லது புதுசான ஒரு முயற்சிகள் தொடங்குவது என்பது ஒன்று, முற்றிலுமே புதிய தொழில்களை வந்து நம்ம MOU சைன் பண்ணி கொண்டு வருது என்பது ஒன்று. அப்போ இந்த 2 அம்சங்களிலுமே நீங்க விரிவாக்கம் என்பது கொஞ்சம் சுலபமாக வரக்கூடியது, ஆனால் புதிய தொழில்கள் என்பது வருவதற்கு நிச்சயமாக காலதாமதம் ஆகிறது. அப்போ நாம என்ன இதுல காலதாமதத்துல என்னென்ன சிக்கல்கள் வருகிறது என்று நான் இதே மகாராஷ்டிரா உதாரணத்தை வைத்தே சொல்லுகிறேன். அப்ப பாத்தீங்கன்னா அவர்கள் நிலத்தை கையகப்படுத்துவது தொடங்கி அவர்களுக்கு அடிப்படை மின்சார வசதி, இந்த ஒற்றைச்சாளர முறைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த ஒற்றைச்சாளர முறையிலேயே கூட நிறைய இடங்கள்ல சிக்கல்களை சந்தித்து அதனுடைய கட்டுமானத்தை முடிப்பதற்கே கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆகி இருக்கின்றன. நான் சொல்ல 800 நிறுவனங்கள் MOU போட்டாங்க, 175 நிறுவனங்கள் தான் இப்ப கட்டி முடிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான சொல்லும் போது தமிழகத்தை நாம எப்படி ஒப்பிட்டு பேச முடியும், அங்க உள்ள சூழல் இங்க உள்ள சூழல்னு வேறுபடுத்தி தானே நாம பார்க்க முடியும், அந்த டிஃபரன்ஸ் எப்படி புரிஞ்சு இருப்பதிலேயே ரொம்ப முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய அல்லது வேகமாக முன்னேறக்கூடிய தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று மகாராஷ்டிரா சார். நாம வந்து கண்டிப்பா மகாராஷ்டிராவோடு நம்ம ஒப்பிட்டுக் கொள்ளத்தான் வேணும். உங்களுக்கே தெரியும் திரு வெங்கடேஷ், ஒரு சின்ன குறுக்கீடு, இப்போ சில காரணிகளை வச்சுதான் தொழிற்சாலைகள் அந்தந்த மாநிலங்களை நோக்கி போவாங்க, அரசுடைய ஒப்புதல், நில ஒதுக்கீடு, ஆலை செயல்படுவதற்கான ஒரு ஒப்புதல், சலுகைகள், இதெல்லாம் மகாராஷ்டிரா இருக்கும் போது தமிழ்நாட்டில் அது எந்த நிலைமையில இருக்கு, எந்த வேகத்துல நாம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரியான காரணிகள்ல நம்ம சார் நம்ம தொழில்கள் என்று வரும்போது தமிழகத்தில் எந்த விதமான ஒரு பெரிய குறைபாடும் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரே ஒரு என்னன்னா, இந்த தொழில் சாத்தியங்கள் வரும்போது ஒரு சில தயக்கங்கள் இருக்கின்றன. அதுதான் நான் இப்ப அடுத்த பேச வந்தேன். ஆக்சுவலா என்னன்னா கொள்கை ரீதியான சில முடிவுகள். இப்ப உதாரணமாக நான் நேரடியா ஒண்ணு சொல்றேன், இப்ப நீங்க ஸ்டெர்லைட் ஆலை பற்றி நம்ம பேசும்போது, ஸ்டெர்லைட் ஆலை என்பது அதனுடைய ஒரு 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 அதாவது நான் என்ன சொல்றேன், அதோட மனிதாபிமானம் அதுக்கு நடத்த பிரச்சனைகள் அது சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்திய பாதிப்பு என்பதெல்லாம் நான் மறுக்கல. ஆனா ஒரு வேற ஒரு ஆங்கிள் இருந்து நீங்க பாருங்க, ஒரு தொழில் முதலாளி நான் வந்து தமிழ்நாட்டுல முதலீடு செய்ய வரும்போது எனக்கு இணக்கமான ஒரு அரசாங்கம் இருக்குமா, எனக்கு இணக்கமான ஒரு தொழில் கொள்கை இங்கே இருக்குமா, எனக்கு இணக்கமான ஒரு பார்வை இந்த அரசாங்கத்துக்கு இருக்குமா என்ற கேள்வி நிச்சயமாக இந்த தொழில் முதலீட்டாளர்கள் மத்தியில் இருக்கும். அப்போ நாம என்ன இங்க உற்பத்தி என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக தொழில் முதலாளிகளுக்கு நாம அந்த முழு அஷூரன்ஸை கொடுக்கணும். இதுக்கு நேரடியா இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொன்னா புரியும். சீனால 2000ல வந்து நீங்க 2001ல வந்து நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்து ஒரு பெரிய இது வந்து சர்வதேச MOU போட்டு அங்க போய் தொழில் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சீனா அரசு என்ன சொல்றது, உங்களுக்கு 24 மணி நேரமும் நான் தடையற்ற மின்சாரம் வழங்குவேன் என்று சீன அரசாங்கம் வந்து ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, சீனால அந்த நிறுவனம் அந்த தொழிற்சாலை அமைந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தொடர்ச்சியாக மின்தடை ஏற்பட ஆரம்பிச்சது. மின்தடை ஏற்பட ஆரம்பிச்ச உடனே அந்த அரசாங்கம் ஒன்னு காரியம் பண்ணிச்சு, இவங்களுக்காகவே தனியாக ஒரு பவர் பிளான்ட் போட்டு மின்சார உற்பத்தி மையத்தை நிறுவனம் செய்து நிறுவி அவங்களுக்கு மின்சாரத்தை கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க அவங்க எழுதினதுக்கு அவங்க லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் சொல்லுவாங்க, அவங்க என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதற்கு உண்மையாக இருந்து அவர்கள் அந்த மின்சாரத்தை அந்த நம்ம தொழிலுக்கு வழங்கினார்கள். அப்போ அந்த மாதிரியான ஒரு கமிட்மெண்ட்டை தான் விரும்புறாங்க. நேற்று கூட நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ 10 நாளைக்கு முன்னாடி இந்த கீடெக்ஸ் என்ற நிறுவனம் வந்து இதுல இருந்து கேரளால இருந்து நீங்க தெலங்கானா போச்சு. என்னன்னா நம்ம தமிழகம் கூட நம்ம தமிழ்துறையில இருந்து தொழில்துறையில இருந்து கூட நம்ம அந்த கீடெக்ஸ் நிறுவனத்தை தமிழகத்துக்கு வர சொல்லி நம்ம ஒரு விரிவான ஒரு கடிதம் ஒண்ணு கொடுத்தோம், அழைப்பு கொடுத்தோம். ஆனால் அவர் கடைசியில் என்ன பண்ணார்னா, அங்க தெலங்கானால இருக்கக்கூடிய ராமாராவுங்கிற அந்த தொழில் அமைச்சர் என்ன பண்ணார்னா, ஒரு நேரடியாக போய் அந்த சாபூஜியம் போட உட்கார்ந்து பேசி 2-3 சுற்று பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி நேரா அவங்கள வந்து ஹெலிகாப்டர்ல கூட்டின்னு போய் அங்க நேரா கூடிய ஜவுளித்துறை வாரங்கல்ல இருக்கக்கூடிய ஜவுளித்துறை இடத்தை போய் சுத்தி காண்பிச்சு அந்த இடத்துல அங்கேயே ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தத்தை பெற்றுவிட்டார். தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்னும் முழுமையாக அது கைவிட்டு போகவில்லை அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் சில நாட்களுக்கு முன்பா குறிப்பிட்டார். உதாரணத்துக்கு சொல்றேன்,
முக்கியமானது சந்தர்ப்பங்கள்ல நாம வந்து எவ்வளவு தூரம் இந்த தொழில் இணக்கமான கொள்கைகள் மிக முக்கியமானது வந்து இப்ப நீங்க அடுத்தது நம்மளுடைய தமிழக அரசு இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தணும். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல என்ன சொல்றோம், இது ப்ரொடெக்ஷனிஸ்டான ஒரு மைண்ட் செட்டோட நம்ம பேச தொடங்குறோம். என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்கள் அல்லது வேலை வாய்ப்புகள் என்பது தமிழர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு வார்த்தையை நம்ம பேசுறோம். இப்போ இது வந்து பல வெளியிலிருந்து வரக்கூடிய தொழிலதிபர்களுக்கு பெரிய கசப்பாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நீங்க வட மாநிலங்கள்ல பல மாநிலங்கள்ல இது வந்து சட்டமாவே மாறி இருக்கிறது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, உள்ளூர்களில் இருக்கக்கூடிய உள்ளூர்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கணும்னு சட்டமே இயற்றி இருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புணர்வை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ நாம என்னன்னா, ஏன்னா இந்த இடத்துல தொழிலதிபர்கள் என்று வரக்கூடியவர்கள் அவங்க குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய லேபரை தான் அவங்க விரும்புறாங்களே தவிர நீங்க காஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய லேபரை அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்ப இயல்பாகவே நாம இந்த தொழில் ரீதியான கொள்கைகள், வேலை வாய்ப்பு தரக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள், இது எல்லாவற்றையும் நாம படிப்படியாக நீக்க வேண்டும். நமக்கு என்று ஒரு அடிப்படையாக இந்த இந்த சிக்கல்கள் என்ன என்பதை நாம புரிந்து கொண்டு நாம நீக்க 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 இங்கே தொழிலுக்கு ஒரு சாதகமான சூழல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வார்கள், இங்கே வருவார்கள். நிச்சயமாக இந்த புதிய முயற்சிகள் அத்தனையுமே வரவேற்கிறேன். மிகச்சிறந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. சபாபதி மோகன் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, உண்மையிலேயே நான் நேற்று கேள்வி போட்ட இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் பார்க்கும் போது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். அதில் எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சிக்கல்கள் ஏற்கனவே கடந்த காலத்தில் நாம் சந்தித்திருக்கிறோம். நிறைய சிக்கல்களை அடிக்கோடிட்டு காமிச்சிருக்கிறீங்க, பார்க்கலாம் அதுக்கான பதில் திரு சபாபதி மோகன் என்ன கொடுக்கிறார்னு. இடைவேளைக்கு பிறகு அவர்கிட்ட அந்த பதிலை வாங்கலாம். இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். செஞ்சி என்ன மாதிரி இருக்கிற மாற்றத்தினால் ஐயப்பன் பெருமிதத்துடன் தெரிவிக்கிறார். எங்க கிட்ட வரக்கூடிய குழந்தைகள் எல்லாமே வந்து காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு சபாபதி மோகன் இடைவேளைக்கு முன்பாக திரு வெங்கடேஷ் பல விஷயங்களை அடிக்கோடிட்டு சுட்டி காமிச்சா. நம்ம எல்லாருக்குமே இந்த முதலீட்டாளர்களின் முதல் முகவரி அப்படிங்கிறதுல உடன்பாடு இருந்தாலும் கூட்டு முயற்சினாலும் சில விஷயங்கள் சுட்டி காட்டும் போது ஸ்டெர்லைட் போராட்டம் வந்து முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வதில் சுணக்கத்தை ஏற்படுத்தும், உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதும் சுணக்கத்தை ஏற்படுத்தும், இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் சுட்டி காட்டினார்ல, அதையெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்காம இருக்குமா? கண்டிப்பாக அது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். The government welcomes criticism. Criticism must be creative. மதிப்பிற்குரிய சேகர் அவர்கள் கூட சொன்னாங்க, நிலம் வழங்குவதில் கடன் வாங்கி அவர்கள் நிலத்தை வாங்குவதை விட அரசாங்கமே அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அந்த நிலத்தை வாங்கணுங்கிற சூழல் வரணும்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. அதுபோல மதிப்பிற்குரிய வெங்கடேஷ் அவர்கள் சொல்லும் பொழுது மராட்டிய மாநிலத்தில் 800 பேர் தொழில் தொடங்குவதற்கு விண்ணப்பித்து 180 தான் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. நான் இன்று இரவே நம்முடைய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களோடு தொடர்பு கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு குழு அமைங்க, ஒரு குழு இங்கிருந்து மராட்டிய மாநிலத்துக்கு போங்க, மகாராஷ்டிராவுக்கு போய் ஒரு பெரிய உயர்மட்ட குழுவா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, சில அதிகாரிகளை கொண்ட குழு போய் இந்த 800 பேர்ல 180 பேரா குறைந்ததற்கு என்ன காரணம் என்பதை ஒரு வாரம் 10 நாள் தங்கி இருந்து அந்த சூழல்களை தெரிந்து கொண்டு அவர்களை வர சொல்வதற்கு இன்று இரவே மாண்பமை தங்கம் தென்னரசு அவரிடத்திலே பேசுவேன் என்று நான் நேசிக்கிற வெங்கடேஷ் அவர்களுக்கு பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது ஒரு நல்ல செய்தி தான். ஏன், என்ன காரணத்தால 800 வந்து 700 ஆயிருந்தா பரவாயில்ல, 800 175 தான் ஆயிருக்குன்னா என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவாவே இந்த நம்பர்ஸ் பார்க்கும் போது வெறும் ஜாலமா மட்டும்தான் தெரியுது. பார்க்கும் போது 83,000 பேருக்கு வேலை, 28,000 கோடி முதலீடு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. நடைமுறை சிக்கல்களை எந்த அளவுக்கு நாம கடந்து இதை சாத்தியப்படுத்துறோம் அப்படின்னு கேக்குறாரு. இது மகாராஷ்டிராக்கு மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கிறது. எண்கள் தான் கவர்ச்சிகரமா இருக்கும் இந்த இடத்துல. இருக்காது என்பதற்கு இந்த 75 நாள்ல நீங்க பாருங்களேன், 700 கோடி. நாங்க வந்து ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள் சொன்னாங்க, கோயில் நிலங்களை ஆக்கிரமிக்கப்பட்டதை 700 கோடி நாங்க கொண்டு வந்திருக்கோம். நீங்க 28,000 வச்சத 2,000க்கு கீழே இன்னைக்கு கொரோனா பாதிப்பை குறைச்சிருக்கோம்.
நீங்க சிபிஎஸ்சி தான் முதல்ல வந்து தேர்வு கிடையாதுன்னு சொன்னாங்க, மார்க்குக்கு கமிட்டி போட்டாங்க. ஆனா நாம கமிட்டி போட்டு இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க் கொடுத்துட்டோம். மார்க் கொடுத்த மறுநாளே உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. அப்படி தொழில்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பணிபுரி எல்லா துறையிலும் நீங்கள் செயல்படக்கூடியதை நீங்க பாருங்க. ஆனா கைடெக்ஸ் விவகாரம் என்னாச்சு? கைடெக்ஸ் விவகாரத்துல தெலங்கானா அமைச்சர் வந்து தீவிரம் காட்டுறாரு, ஆனா தங்கம் தென்னரசு உறுதி கொடுத்திருக்கிறார் இன்னும் முழுமையா நம்மை விட்டு போகல, அந்த நிறுவனம் கைவிட்டு போகலை தமிழகத்தை விட்டுன்னு அதற்கான முனைப்பையும் சுட்டி காட்டுறாங்கல்ல. கண்டிப்பாக கைடெக்ஸ் நிறுவனம் நமக்கு வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவார்கள். நான் என்ன சொல்றேன், இந்த 75 நாள் நீங்க நெறியாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நம்முடைய மதிப்பிற்குரிய சேகர் அவர்களுக்கும் வெங்கடேஷ் அவர்களுக்கும் சார், எங்க கட்சியில எங்கேயாவது ஒரு போஸ்டர் ஒட்டி பாத்திருக்கீங்களா? ஒரு பாராட்டு கூட்டம் நடத்தி பாத்திருக்கீங்களா? ஒன்னு ரெண்டு ஒட்டுனா கூட உடனே ஆர்எஸ் பாரதி அங்கிருந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொரோனா காலத்துல தமிழக முதல்வர் ஒன்னு சொன்னாங்க, என்னைக்கு கொரோனா இல்லாத தமிழ்நாடு வருதோ அன்னைக்குதான் எனக்கு மகிழ்ச்சின்னு சொன்னாங்க. பாருங்க, அதைத்தான் நாங்க வந்து மக்கள் நலனை அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர். அதனால நாங்க வந்து இந்த 75 நாள்ல ஒரு ஆரவாரம் கிடையாது, ஆர்ப்பாட்டம் கிடையாது, பேனர் கிடையாது, கட் அவுட் கிடையாது, பாராட்டு கூட்டம் கிடையாது. மதிப்பிற்குரிய வெங்கடேஷ் அவர்கள் சொன்ன செய்தியினை கட்டாயம் தங்கம் தென்னரசு அவர்கள் ஆராய்வார்கள். ரெண்டாவது, இந்த போர்ட்டலை பத்தி நம்ம ரகுநாதன் சார் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இந்த போர்ட்டல்ல என்னென்ன இருக்குன்னு அவங்க விரிவா சொல்லுவாங்க. அதுல ஒரு டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் ஒன்னு இருக்கு, நான் இன்னைக்கு விரிவா அதை படிச்சேன். அந்த டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு பாருங்க, நான் அப்ளிகேஷனை போட்டுறேன், போட்ட உடனே அந்த ப்ராசஸ் ஆகிட்டே வரும்போது நான் டிபார்ட்மெண்டா போய் மனித குறுக்கீடுகள் அல்லது இடைத்தரகர்கள் இவரெல்லாம் நான் பார்க்க வேண்டியதில்லை. அந்த இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யும்னா, ட்ரேஸ் பண்றது மட்டுமல்ல, இன்னைக்கு எனக்கு பவர் கனெக்ஷன் இல்ல அல்லது பேங்க்ல எங்கேயாவது நிக்குது, மானியத்துல எங்கேயாவது பிரச்சனைன்னு வச்சுக்கிடுங்க, அவங்களுக்கு ஒரு அலாம் சிக்னல் கொடுக்கும். நீங்க இது 2.0 போர்ட்டல் என்பது நீங்க சாதாரணமாக நீங்க நினைக்க முடியாது. இந்த 2.0 போர்ட்டல்ல ஒரு டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, நீங்க முதலமைச்சரே அதை பார்க்கலாம். எனவே முழுமையான கட்டமைப்போடுதான் இதை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். நீங்கள் சேகரானாலும் சரி, வெங்கடேஷ் அவர்கள் ஆனாலும் சரி, நீங்கள் சொல்லுகிற கருத்துக்களை உள்வாங்கி சம்பந்தப்பட்ட அமைச்சரிடத்திலே அதை எடுத்து சொல்வோம். இன்னும் கருத்துக்களை சொல்லுங்கள். We welcome criticism wholeheartedly. ஓகே, திரு ரகுநாதன், ஒரு வலுவான அரசியல் தலைமை அப்படின்னு முதல் சுற்றுல குறிப்பிட்டீங்க. அந்த அரசியல் தலைமையை தாண்டி பல இதுல இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் நிறைய சுட்டி காட்டினாங்க. அதையும் தாண்டி நம்ம பொதுவா தொழில் வளர்ச்சி அப்படின்னாலே ஆட்டோமொபைல்ஸ் அப்புறம் டெக்ஸ்டைல் இந்த மாதிரி பூங்காக்கள் அமைக்கிறது இவ்வளவுதான் ஒரு தொழில்துறை வளர்ச்சி அப்படின்னு நம்ம குறுக்கி பாக்குறோமா? அதை தாண்டி ஒரு விரிவான ஒரு தளத்துக்கு இன்னும் அந்த தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது போய் சேரலையா? அது ஒரு முக்கியமான கேள்விதானே. தமிழரசன், இதுவரை நான் கேட்டுட்டு இருக்கிற கருத்துக்களை பார்க்கும் பொழுது எனக்கு சொல்ல ஆசைப்படுறது என்னன்னாக்கா, ஒரு தொழில் முனைபவனுக்கு நேற்றைய தோல்வியை கண்டு துவண்டு போயிட மாட்டான், இன்றைய பிரச்சனைகளை கண்டு ஓடி போயிட மாட்டான், நாளை நமதே அப்படின்ற ஒரு கனவு தான் அவனை ஓட வைக்கும். இந்நேற்றைய ஸ்பீச் சீஃப் மினிஸ்டர் கிட்ட இருந்து வந்தது நமது நாளை நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கை. இதுல வந்து சில இண்டிகேஷன்ஸ் மட்டும்தான் பாக்குறது. பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல கையெழுத்து போடுறது ஒரு மேளா நடக்கும் பொழுது சில இண்டிகேஷன்ஸ் பார்ப்போம். அது இண்டிகேஷன்ஸ் என்ன பாக்குறோம்னாக்க, தமிழகம் எந்த தொழில் செக்டரை நோக்கி அதிகமாக மூவ் ஆக போகுதுன்றத பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னாக்க, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நோக்கி அதிகமாக நமக்கு அடி எடுத்து வைக்கிறோம், டேட்டா சென்டர்ஸ் அதிகமாக தமிழகத்துல வரணும்னு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி இன்னும் 3 வருடங்கள் கழித்து 5 வருடங்கள் கழித்து ஒரு மிகப்பெரிய தொழிலாக மாறக்கூடிய வாய்ப்புகளுக்கு விதைகள் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது நான் 2 வகையான விதைகளை நான் நேற்று கண்டேன். ஒண்ணு வந்து இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்ற முறையில ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தோட சேர்ந்து ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொண்டு வரும். விண்வெளி பாதுகாப்பு துறையில உள்ள தொழிலாளர்களுக்காக விமானம் மற்றும் விமான இயந்திர பாகங்களை உற்பத்தி செய்யறது. இரண்டாவது வந்து ஸ்டார்ட் அப் என்டர்பிரைசஸ் ஃபியூச்சரா அது ஒரு நல்ல முறையில உலக அளவுல பயன்படணும்னாக்க, இன்றைக்கு தேவை என்ன? பணம் தான் ஆதாரம். இந்த கடந்த 2 வருடங்கள்ல மணி ஹஸ் பிகம் ரேரஸ்ட் கமாடிட்டி.
அதுக்கு நம்ம வந்து சப்சிடியை உருவாக்கி இருக்கோம், 5 கோடி கொடுக்கறத பத்தி பேசி இருக்கோம். இது இண்டிகேஷன். நாளைக்கு நடை இப்ப கைடெக்ஸ் பத்தி பேசும் பொழுது எனக்கு எந்த நிறுவனம் நம்ம கிட்ட பார்கெயின் பண்ணாலுமே, யார் நம்ம கிட்ட பார்கெயின் பண்ணாலுமே அவங்க கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் வளைந்து கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இல்ல அந்த ஒரு முனைப்பை சுட்டி காட்டுறாங்கல்ல, அது நம்ம நம்மளை விட்டு போக கூடாது அப்படிங்கிற ஒரு முனைப்பு இன்னும் அதிகமா தேவைப்படுது. ஏற்கனவே கியா மோட்டார் விவகாரத்துல ஆந்திராக்கு போனதை பல சிக்கல்கள் அந்த சூழல்ல இருந்தது உங்களுக்குமே நினைவு இருக்கும். இப்ப கைடெக்ஸும் அதே மாதிரி இங்க இருந்து போகுதுன்னா அதை விடக்கூடாது அப்படின்னு நிறைய இடத்துல அந்த முனைப்பு தெரியுது இல்ல. அதே நேரத்துல கேட்டதெல்லாம் கொடுத்துடவும் முடியாது. We cannot have the bargaining power. அப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரி என்ன ஆகும், மீதி பேசிட்டு இருக்கிற வாய்ப்புகள் என்ன ஆகுன்றதை பார்க்கணும். இதுல விடக்கூடாதுன்றதுல மாறுதல் கருத்து இல்ல. அதுக்காக என்ன விலை கொடுத்தாலும் அவங்களை கொண்டு வரணும்ன்றது வந்து ஏற்புடையதல்ல. ஒரு கைடெக்ஸ் போனால் 100 கைடெக்ஸ் எப்படி கொண்டு வர்றதுன்றத பார்க்கணும். தமிழகத்துல இண்டஸ்ட்ரீஸ் வருவதற்கு நம்ம கொடுக்கிற சலுகைகள் மட்டுமே காரணம் அல்ல, மிக வலுவான காரணங்கள் அதிகமாக இருக்கு. அதை வந்து கன்சிடர் பண்ணுவோம். அதனாலதான் வந்து மினிஸ்டர் தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்கார், கையை விட்டு நழுவவில்லைன்னு சொல்லியிருக்கார். அதாவது என்ன அர்த்தம், ஐ எம் ஸ்டில் நெகோசியேட்டிங், ஐ எம் ஸ்டில் ட்ரைங் மை பெஸ்ட், ஐ வில் ஸ்டில் டூ மை பெஸ்ட் அர்த்தம். பட் அதுக்காக அது போயிட்டதுனால நம்ம தூண்டு விட வேண்டும்ன்ற அவசியம் கிடையாது. மூன்றாவதாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது வந்து இன்றைய காலகட்டத்துல நம்பிக்கை மிக அதிகமாக தேவைப்படுது. தமிழரசன் வேலை இன்மை, வேலை இழப்பு, வேலை குறைப்பு, சிறு குறு தொழில்கள் படும் கஷ்டங்கள், ரா மெட்டீரியல் ப்ராப்ளம், இது எல்லாத்தையும் மீறி நம்ம அப்படின்ற பொழுது முதல்ல நமக்கு தேவை வந்து நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நேற்று பிறந்திருக்கு. பட் அதை செயல்முறைப்படுத்துறதுல ஏதாவது தடங்கள் வந்தால் நாங்களே அதை முதல்ல நாங்களாம் எடுத்து குரல் கொடுப்பவங்களாகவும் இருப்ப முடியும். ஏன்னா அது எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிச்சிடும். இன்றைக்கு வர இன்வெஸ்டர்ஸ் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து இந்தந்த விஷயங்கள்ல எங்களுக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்க, இந்தந்த விஷயங்கள் பண்ணித்தரதா சொன்னீங்க, ஆனால் இது எங்களுக்கு நடைமுறையில வரல அப்படின்னு சொல்லும் பொழுது நடவடிக்கை எடுக்கப்படும், எடுப்பார் என்பது நம்பிக்கை. அத மாதிரி இருக்கிறது தான் இப்ப சபாபதி அண்ணன் சொல்ற மாதிரி, அல்லது வெங்கடேஷ் சொல்ற மாதிரி, சேகர் சார் சொல்ற மாதிரி, we are here as a custodian of industries. We are not here to simply clap. நம்ம வந்து அவர் என்ன பண்ணாலும் நல்லா பண்ணாருன்னு மட்டும் சொல்றதுக்காக நாங்க இங்க வரல. அவரை பாராட்டி பேசுவது மட்டுமே எங்களது இலக்கும் அல்ல. தமிழகம் வளர வேண்டும், அதற்கு இவர் ஒரு நல்ல ஒரு தலைவராக எங்களுக்கு கிடைத்திருப்பாரோ என்ற ஒரு நப்பாசை நம்பிக்கை, அதை அவர் உருவாக்கி இருக்கிறார். சரி, தொடர்ந்து பேசலாம். ஓகே, இடைவேளைக்கான நேரம், காலத்தின் குரல் தொடரும் சிறிய இடைவேளைக்கு பிறகு. காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு சேகர், மாநிலங்களுக்கு இடையில ஒரு கடும் போட்டி நிலவுது தொழில் நிறுவனங்களை தங்கள் பக்கம் ஈர்க்க. அப்படி போட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு, முதலீட்டாளர்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு சக்தியோடு தமிழ்நாடு இருக்கா, எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது நிச்சயமா தமிழ்நாட்டுல இருக்கு போட்டியோட. ஏன்னா நம்மள்கிட்ட வந்து எல்லா வித ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, லேண்ட் இருக்கு, பவர் கொடுக்கறதுக்கு பவர் இருக்கு, நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, ஒர்க் பண்ற போர்ஸ் இருக்கு, இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்க, எல்லாமே இருக்கு. ஆனா இதுல என்ன பெரிய சேலஞ்சிங் பிரச்சனை, ஒரு இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய சஸ்டைனிங் கெப்பாசிட்டிக்கு வந்து சப்போர்ட்டிவ் இருக்கான்னு பார்க்கணும். சில ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இன்னைக்கு சொல்றேன். இப்ப சவுத் இந்தியாவில் இருக்கிற, இல்ல வெஸ்ட் இந்தியா, வெஸ்டர்ன் தமிழ்நாடு ஒரு சதர்ன் தமிழ்நாடுலேருந்து த ஃபாஸ்டஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா சென்னை ஏர்போர்ட் டெவலப் பண்ணும். சென்னை ஏர்போர்ட்டோட செகண்ட் ஸ்டேஜுக்கு இன்னும் லேண்டு கூட அடை பண்ணாம இத்தனை வருஷம் அழைச்சு, ஆனாலும் இன்னும் சரியான ஒரு லேண்டை ஐடென்டிஃபை பண்ண முடியாம எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் ரொம்ப நாள் பெண்டிங்லேயே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு காலத்தில் தமிழ்நாடு வந்து மேட்ச் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கிராக்கர் இண்டஸ்ட்ரீஸ்ல ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதாவது புது தொழில்கள் கொண்டு வர மாதிரி ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் தொழில்கள் நழிந்து இருக்கிறதையும் தூக்கி விட வேண்டிய நிர்பந்தத்தில் நம்ம இருக்கோம். அப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் இருக்கிற மேட்ச் இண்டஸ்ட்ரி சிவகாசி விற்பனை செக்டர்ல எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு சைனாவோட காம்படிஷன்ல அங்க தொழில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு திசையில இருக்கு. அதை தூக்குறதுக்கு என்ன பண்ண போறோம்? அதே மாதிரி ஒரு பீரியட்ல சொன்னோம், சவுத் இந்தியாவின் மான்செஸ்டர் எப்படி வந்து குஜராத் அகமதாபாத் டெக்ஸ்டைலோ அதே மாதிரி திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டம்னோ இன்னைக்கு வந்து டெக்ஸ்டைலும் டையிங் யூனிட்ஸும் அங்க வந்து அங்க டெக்ஸ்டைல் டையிங் யூனிட்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வேலைக்கு போகிற நிலைமையில வந்துட்டு இருக்காங்க. அப்ப இங்க வந்து
ஒரு காலத்துல கொடி ஓங்கி கொடி கட்டி பறந்த தொழில்கள்லாம் அதை விட்டுட்டு போறி பாதி பேர் போயாச்சு பாதி பேர் நம்ம இருக்கு. இந்த நிலைமை வர்றதுக்கு காரணம் என்ன? பாலிசியா? ஏன்னா எந்த ஒரு இண்டஸ்ட்ரி இருந்தாலும் பெரிய லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறேன், ஸ்டெர்லைட் 25 வருஷமா இருக்கு, திடீர்னு ஒரு புரட்சி கலப்புறாங்க. அப்ப எந்த ஒரு இண்டஸ்ட்ரி வந்தாலும் அந்த இண்டஸ்ட்ரியோட பெனிஃபிட் இருக்கிற மாதிரி அதோடைய தாக்குதல் இருக்கத்தான் செய்யும். இப்ப பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி வந்து சரியா இருக்கா? இப்ப பட்டாசு வந்து வெறும் சீன பட்டாசு மட்டும் காரணமா ஜிஎஸ்டி வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது உங்களுக்கு? கிடையவே கிடையாது. ஜிஎஸ்டினால ஜிஎஸ்டி குறைக்கணும் நிறைய போராட்டம் நடந்தது. அப்ப இங்க இருந்த அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உறுதிமொழி கொடுத்தாரு. நான் முடிச்சிடறேன் திரு சேகர். அதுக்கப்புறம் கோவையிலையும் நீங்க சொல்ற மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரி மூடப்பட்டதற்கும் ஜிஎஸ்டி காரணம் அப்படின்னு சட்டப்பேரவையிலேயே அப்ப ஓ பன்னீர்செல்வம் கொடுத்தாரு. பல விஷயங்கள் பார்த்திருக்கோம். அதோட நம்ம ஸ்டெர்லைட்டை ஒப்பிடுறது வந்து எப்படி சரியா இருக்க முடியும்? இல்ல, நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். எந்த ஒரு அறிஞர்கள் இருந்தாலும் எந்த ஒரு பொருளாதார அறிஞர்களையும் கூட்டுவாங்க, ஜிஎஸ்டில ஏதாவது ஒரு ப்ராடக்டுக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்டுக்கு அதற்கு முன்னாடி இருந்த எக்ஸைஸ் டியூட்டி, சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் அண்ட் லோக்கல் சேல்ஸ் டாக்ஸ் மூணையும் ஆட் பண்ணி, இது மூணு சேர்ந்து தான் ஜிஎஸ்டி வரி. இந்த மூணு வரியும் சேர்த்து அதுக்கு மேல வரி விதிச்சாங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரிய ப்ராடக்ட் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க, பண்ணவே முடியாது. ஜிஎஸ்டி ல இன்னும் என்னன்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கொடுத்திருக்காங்க, வேறு மாநிலத்திலிருந்து இறக்குமதி பண்ணப்பட்டிருக்கு, மேனுஃபேக்சரிங்ல பண்ண எக்ஸைஸ் டியூட்டி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அப்ப தமிழ்நாட்டுல இதனாலதான் மூட, நான் மற்ற இடத்துலாம் மூடுறது இல்லையே. அப்ப வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீசனா சொல்றாங்களே தவிர, நிஜமாவே ஜிஎஸ்டி ல பிசினஸ் பண்றவங்க யாரும் வந்து ஜிஎஸ்டினால ப்ராப்ளம் சொல்ல மாட்டாங்க. அப்ப ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் எப்படி 24% குரோத் கொடுத்தீங்க, கலெக்ஷன் குரோத்? உதாரணத்துக்கு சொல்றேன், என்கிட்ட இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. 2016-17 தமிழ்நாடோட சேல்ஸ் டாக்ஸ் கலெக்ஷன், தமிழ்நாடோட வேட் கலெக்ஷன் 25,000 crore, சென்ற ஆண்டு 46,000 crore, இந்த ஆண்டு எஸ்டிமேஷன் 56,000 crore. எப்படி சுதந்திர அடைஞ்சதுலேருந்து நீங்க சேல்ஸ் டாக்ஸ் உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க, வேட் உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க, 25,000 crore தான் வசூல் பண்றீங்க. இந்த 3 ஆண்டுகள்ல 25,000 crore 46,000 crore இருக்கு, 46,000 crore 56,000 crore ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அப்ப ஜிஎஸ்டினால எப்படி வந்து எனக்கு தாழ்ந்து போச்சுன்னு நீங்க சொல்றீங்க? எந்த கவர்மெண்ட் ரெக்கார்டே ப்ரூவ் பண்ணலையே, கவர்மெண்ட்ல கொடுத்த பட்ஜெட்டே ப்ரூவ் பண்ணலையே அதை. ஓகே, அதனால ஜிஎஸ்டி வந்து ஒரு காரணமே கிடையாது. இது பொலிட்டிக்கலா ஊடகத்துல பேசிக்கலாம். ஓகே, நன்றி. இதை உங்க நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன் திரு சேகர். நிறைவா திரு வெங்கடேஷ், இப்போ தமிழ்நாட்டில் தொழில் மறைவு பகுதிகளில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்படணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. இப்போ இருக்கக்கூடிய நடைமுறைகளில் அதற்கான நம்பிக்கை உங்களுக்கு வெளிப்படுதா? நிறைவா உங்க பார்வை. ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லணும்னு விரும்புறேன். எப்படி நம்ம அந்த காலத்துல வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு நம்ம வந்து ஒரு விமர்சனம் பேசிக்கொண்டே இருப்போம், அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இதே விமர்சனம் இன்னைக்கும் இருக்கிறது. என்னன்னா, தமிழகத்தினுடைய இடப்பகுதி வாழ்கிறது, தமிழனுடைய தெற்கு தென்பகுதியை வந்து தாழ்ந்து இருக்கிறது, அதற்கு போதிய கவனம் இல்லை, அதற்கு போதிய ஊக்குவிப்பு இல்லை, அதற்கு போதிய முதலீடு இல்லை, அதற்கு போதிய ஒரு அனுசரணை இல்லை என்ற வருத்தம் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் மத்தியில் இருக்கிறது. அங்கே வந்து போதிய தொழில் வர்த்தக நிறுவனங்களுக்கான வாய்ப்புகள் இல்லை, அங்கே பெருமளவு உற்பத்திகளுக்கான ஒரு வேலை வாய்ப்புகளுக்கான சூழ்நிலை இன்னும் வந்து கனியவில்லை. எல்லாமே வந்து சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், இந்த பக்கம் செங்கல்பட்டு, அந்த பக்கம் திருவள்ளூர், இதை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்கள்ல தான் அதிகமாக கான்சென்ட்ரேட்டடா இருக்குது. அப்போ நீங்க வந்து இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான மைக்ரேஷனே வந்து இந்த நாளதான் அதிகமா இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னாடி கூட அமைச்சர், அந்த நகர்ப்புறத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் ஒரு பத்திரிகை பேட்டியில அவர் சொல்றாரு என்னன்னா, இந்த அர்பனைசேஷனை பத்தி அவர் பேசுறாரு. அர்பனைசேஷன்ல அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழகம் வந்து ஏற்கனவே 55% வந்து அர்பனைஸ் ஆயிருக்குது, இன்னும் ஒரு 10 ஆண்டுகள்ல அது 60% ஆகும் அப்படின்னு அவர் ஒரு விவரத்தை சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புறங்களுக்கு நகர்ந்து, நகர்ப்புற வேலை வாய்ப்புகளுக்கு, நகர்ப்புறம் இருக்கக்கூடிய முன்னேற்றத்துக்கு நகர்ந்து வந்தவருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. கிராமங்கள் வந்து இல்ல, அவ்வளவு தூரமாக அந்த இடத்துல வேலை வாய்ப்புகள் இல்லாததுனால அங்க தாழ்ந்து போயிருக்கிறது என்று அதுக்கு அர்த்தம். அப்போ நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ரெண்டு செய்தி. ஒன்று, நாம வந்து பெரிய நகரங்களை சுற்றி மட்டுமே தொழில் வர்த்தகங்களை உருவாக்காமல், தொழில் நிறுவனங்கள்
சமூகத்தை உருவாக்காமல் பரவலாக உருவாக்க வேண்டும். இரண்டு, இந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தெற்கு தேய்கிறது என்ற இந்த ஒரு வருத்தத்தை இந்த அரசு கண்டிப்பாக போக்க வேண்டும். இது எல்லாமே இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு நிச்சயமான ஒரு தொலைநோக்கு திட்டத்தில் தான் இருக்கிறது. அதை அவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பார்க்கலாம் அந்த நம்பிக்கைக்கான நல்விடை எப்படி கிடைக்க போகுது. கருத்துக்களை பகிர்ந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. காலத்தின் குரல் உண்மை ஒளிக்கட்டும்.